ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லூதனாஸ் கிராஃப்ட் அண்ட் ஹேக்ஸ். நான் லூர்து வெரோனிகா. இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணுறது ஐடியாவே இல்லை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் பண்ணுறதுனால அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் வீடியோ எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இந்த மூணுத்தையும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. அரைச்சாச்சு, நல்ல பொடியாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை உரமா வச்சுட்டு நம்ம வெங்காயம் அரைச்சிடலாம். இப்போது நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணாததுனால வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ வதக்கி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம வதக்கி எடுத்துடலாம். A few moments later. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ எலும்புள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எலும்புல சிக்கன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டி கருவேப்பிலை, கடுகு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டி மல்லி இலை, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, சீரக பொடி. ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம 1 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி ஆகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 2 காஞ்ச மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடகை போனதுக்கப்புறமா நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு பொடி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்த அப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக 2 கொதி வரட்டும். லைட்டாக இப்படி கொதி வந்ததும் நம்ம சிக்கன் பீஸ் சேர்த்துடலாம். உப்பு போட்டுக்கோங்க, அப்போதான் சிக்கனில் பிடிக்கும் நல்லா. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுருங்க. 15 மினிட்ஸ் லேட்டர் பாருங்கள், நம்ம குழம்பு இப்போ நல்ல கிரேவியாக மாறிட்டு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு உடஞ்சதும் கருவேப்பிலை, இது அப்படியே நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ கடைசியாக 1 கை நிறைய மல்லி இலையை அப்படி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு வீடே மணக்குது.
இதை வந்து நீங்கள் சாதம், ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா இல்லாட்டி நான் கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.